வெல்கம் டு பிசினஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம 4வது ஆடி வெள்ளிக்கிழமை. டுடே நாம சிம்பிளா பார்க்க போறோம் என்னென்ன பண்ணிட்டுன்றத நம்ம வீடியோ பார்த்து பார்ப்போம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஃபேஸ்புக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதை லைக் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ சொல்ல போடலாம். நாளைக்கு 4வது வெள்ளிக்கிழமை நான் வந்து சாமான்லாம் வாஷ் பண்ணிட்டு அதை அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். லக்ஷ்மி அம்மனுக்கு நாளைக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தாவத்துக்கணும் இவங்களுக்கும் அபிஷேகம் தான் சின்ன சின்ன அப்படிங்கிறதுக்கு. மற்றபடி வந்து எல்லாத்துக்குமே வந்து மட்டும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பூஜை சாமான் வந்து காலங்காலமாக பெரியவங்க சொல்லி கொடுத்தது வியாழக்கிழமையில தான் நம்ம வாஷ் பண்ணணும். இல்லை மற்ற நம்ம எதில் வாஷ் பண்ணக்கூடாதுன்னா புதன் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமை மூணு நாள் இன்னும் வாஷ் பண்ணக்கூடாது. லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாமே எல்லாருமே அதை தங்கியிருப்பாங்க. மெயினாக வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம துறக்கக்கூடாது. இந்த வியாழக்கிழமை மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே செட் ஆயிடும். அது ஒரு பழக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக நம்ம செட் ஆகி மறுநாள் நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் சாமானும் நல்லா பளிச்சு தளபலன்னு இருக்கும். பூஜை பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இருந்தால் நம்ம பூ போட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலையிலே எல்லாரும் கிளம்புவாங்க. அதே மாதிரி பூஜை எப்போ பண்ணணும்னா கிளம்புறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம நெய் விளக்காவது பறிச்சு பூஜை பண்ணிடணும். பசங்க எல்லாருமே கிளம்புறாங்க பெரிய வேணாம். அதுக்கப்புறம் கூட நீங்க சாயங்காலமோ இல்லை மதியமோ நீங்க கற்பூரம் பூஜை கிடைக்கும். காலையில அந்த கிளம்புறதுக்குள்ள நம்ம ஒரு நெய் விளக்கு வச்சு இந்த வந்து நெய் விளக்குக்காக தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி இல்லைனாலும் நம்ம திசையில இருக்கணும்ல அந்த மாதிரி அகல் விளக்கோ ஏதோ நெய் விளக்குல தீபம் காட்டுறதும் நல்லது. பூஜை ரூம்ல மாப்பழம் போட்டிருக்கேன். சிம்பிளா வந்து எனக்கு வந்து ஒரு தாமரை குளம் தான் போட்டிருக்கேன். விரலையே போட்டிருக்கிறாங்க. துணினா ஒரு பெரிய குளம் குழம்பு துணி நான் வந்து திரி எடுத்துப்பேன். நம்மளுக்கு திரி எடுப்பேன் விளக்கு துணி எடுத்து போடுவேன். இந்த மாதிரி விரலையும் போடலாம். சிம்பிளா போட்டுருந்தா மாக்கோளம் போட்டால் ரொம்ப நல்லது. விசேஷம் நிறைய பேர் நம்ம தெரிஞ்சிருக்கோம். மாக்கோளம் போடும்போது எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு துணி நம்மளுக்கு கிடைக்கும். எறும்பு எடுத்து வச்சோம்னா நல்லா ஒரு புத்தூர் எடுத்து வச்சுட்டு 6 மாத காலம் அப்படிலாம் வந்து அதை எடுத்து வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஐஸ்வர்ய விளக்கு, அதாவது வந்து 5 திரி வச்சு நான் விளக்கு வைக்கிறேன். இதில் வந்து ஒரு சஷ்டிக்கு ஏற்பட்டுருக்கேன் போட்டுட்டு இதில் திரி ஏற்ற போகிறோம் விளக்கு ஏற்ற போகிறோம். இது வந்து நம்ம இப்போ 5 வாரம் வருது இல்லைங்களா. இந்த வருஷம் வந்து ஆடி வந்து 5 வெள்ளி வருது. முதல் வெள்ளி நம்ம வந்து புடவை வச்சு தூண்டுவோம். முதல் வெள்ளி இல்லை 2வது வெள்ளி அந்த மாதிரி தூண்டுவோம். இது தூண்டுறதுனால என்னன்னா இப்போ நடு நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் மறந்துருக்கும். மாவிளக்கு போட மறந்துருக்கலாம். ஏன்னா ஒருத்தரே செய்யும் போது பல விஷயங்கள் வந்து மறந்துருக்கும். அந்த மாதிரினா வாரம் வாரம் இந்த கேட்டு நம்மளுக்கு செய்யணும்னு தோணுச்சு நம்ம விட்டு போனதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ மாவிளக்கு போட்டிருக்கலாம் போடணும். அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்க போகலாம். கோயிலுக்கு போறவங்க போவாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன விட்டு போயிட்டு நம்ம அதை செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து மல்லி வந்து 1 மாதத்துக்கு கிட்ட போட்டுருவோம். இது 2 நாள் சேர்த்து அது ஒரே செடி தான். ஒரே செடியில 1 மாதம் போட்டிருக்கோம். அதே மாதிரி நித்திய மல்லியும் நம்ம கட்டி வச்சிருக்கோம். நித்திய மல்லி இது வந்து ஒரு டெய்லி எடுத்தோன்னா ஒரு முழம் சில டைம்ல கிடைக்கும். சில டைம்ல வந்து அது இது கேட்ட மாதிரி 1 முழம் 1.5 முழம் கிடைக்கும். தெய்வத்துக்கு விளக்கேற்ற பிறகுதான் நம்ம அடுத்த பூஜை என்ன பூஜை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். இன்னைக்கு வந்து லக்ஷ்மி அம்மனுக்கு ஒரு சின்ன அபிஷேகம். இந்த மாதிரி சங்கு இருந்தால் நம்ம அபிஷேகம் அதில் வந்து பன்னீர் இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு பண்ணிக்கலாம். இவங்க வந்து குபேர லக்ஷ்மி ஒருத்தர் கொடுத்தாரு. அவங்க அப்படியே நான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம்னு கடையில் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சின்ன பாத்தில் கொடுத்தோம் நம்ம அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது. இந்த அபிஷேக தண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே நம்ம இது வீடு முழுக்க தெளிச்சு விட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பன்னீர்ல அபிஷேகம் பஞ்சகவி அபிஷேகம் சந்தனம் இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்ம வீட்டுல தண்ணி தெளிச்சு விடும்போது ரொம்ப லட்சுமிகரமா இருக்கும். மகாலட்சுமி இப்போ அலங்காரம் பண்ணிட்டு பார்ப்போம். ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றிவோம், தனலக்ஷ்மியே போற்றிவோம்,
ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி ஓம், ஐஸ்வர்யலக்ஷ்மியே போற்றி ஓம், ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவிளக்கு போட்டிருக்கேன். இந்த நாலாவது வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி, அம்மனுக்கு குலதெய்வ சாமிக்கு வேண்டி மாவிளக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஐஸ்வர்ய விளக்கு இன்றைக்கி ஏற்றி வச்சுருக்கேன். ஐந்து முக விளக்கு ஏற்றுறது வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள், எங்களுடைய குலதெய்வ கோயிலில் சப்த கன்னிகள் உள்ளே இருப்பாங்க சன்னிதானத்தில். அவங்களுக்காக அஞ்சு பொட்டு, நம்ம விக்கிரகம்தான் வச்சு பூஜை பண்ணோன்னு கிடையாது, இந்த மாதிரி ஒரு கல்லில் நம்ம மஞ்சள் குங்குமம் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு பூஜை பண்ணாலே அதுவே சுவாமி தான். விளக்கேற்றி அந்த தீபத்தில் நம்ம அந்த கடவுளுடைய ஒளியை நம்ம பார்க்கணும். மகாலட்சுமிக்கும் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கும் நான் பாருங்கள் தச்சு வந்து நான் வந்து தச்சு வச்சுருந்தேன், அந்த புடவை அணிஞ்சு பூஜை பண்ணியிருக்கேன். குலதெய்வத்துக்கும் பூஜை பண்ணியிருக்கோம். நான் அர்ச்சனையெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். என் 108 போற்றிகள் நான் படிக்கலை, என் புக்கு காமிக்கிறேன். நான் இதில் வந்து 108 போற்றிகள், எல்லா அம்மனும் வருவாங்க இதில், கல்கத்தா, காளிகாம்பாள், அங்காளபுரம் எல்லா அம்மனும் வருவாங்க. 108 போற்றி இருக்கும். இது படிக்கலைன்றனால இந்த வாரம் அதையும் படித்து முடிச்சிட்டேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கடவுளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்.